Hi friends, vanakkam. Welcome to our Cook with Ganya YouTube channel. இன்னைக்கு நம்ம புதுமையான முறையில் வந்து மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து ட்ரை கோகோனட் வந்து எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லோ கலர் ஒட்டியிருக்கு இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை, மஞ்சள் பொடி தான் வந்து ஒட்டியிருக்கு. நம்ம மசாலா டப்பாவில் வைக்கும்போது ஒட்டிக்குச்சு. ஜீரகம் 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கந்தலசுன் சட்னின்னு சொல்லுவோம், அது சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட அது இருக்காது இல்லையா, அதனால சொன்னேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து 3/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலாவும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மீன் குழம்புன்றனால வந்து ஃபிஷ் கறி மசாலா இல்லைனா ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் சேர்க்கணும். ஆனால் என்கிட்ட இல்லாத பட்சத்தில் நான் இதை சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஃபிஷ் கறி மசாலாக்கும் சிக்கன் கறி மசாலாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமும் இருக்காது, கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எள் இதெல்லாம் வந்து சேர்க்குறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி, 2 நல்லா பழுத்த 2 தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து அதில் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கோகோனட் வந்து அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டு. இப்போ இந்த 2 பேஸ்ட்டையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய கடாயில் வந்து 3/4 கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்கள் அளவுகளில் வந்து குழம்பு செஞ்சீங்கன்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பேஸ்ட்லேருந்து எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து நம்ம சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். எதுக்காக கலக்கிட்டே இருக்கணும்னா கடாயில் வந்து கீழே ஒட்டிக்கும் இல்லையா, அதுக்காக தான். நீங்கள் சிம்மிலே வச்சு வந்து நீங்கள் இதை வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் இந்த பேஸ்ட்டை வந்து வேக விடுங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இந்த ட்ரை கோகோனட் அதெல்லாம் வந்து பச்சையாக நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, எள் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் அதெல்லாம் வேகணுன்றதுக்காக நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இப்போ எண்ணெய் வந்து திரிஞ்சு வந்துடும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அது வந்து மீந்திருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் இந்த குழம்புலேயே நான் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து திரிஞ்சு வரும், பார்த்தாலே வந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ இது கூட வந்து நான் 2 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எங்களோட குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரொம்ப கெட்டியாக வந்து சாப்பிட மாட்டோம். ஏன் அப்படின்னா சப்பாத்தி கூட ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது சாப்பிட முடியுமா, டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. நம்ம நிறைய மசாலாஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கனால இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வேகும்போது தண்ணிலாம் வத்திடும் இல்லையா, கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கெட்டியாக தான் ஆகும் குழம்பு. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் ஓட்டி விட்டுக்கிறேன், கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா உங்களுக்கு. அதனால் நம்ம குக் வித் கன்னை யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக வந்து இருக்கும். இப்போ ஒரு ஒரு பீசஸாக வந்து நம்ம அந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து மீனோட தலை வால் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பீசஸ் தான் வந்து நாங்கள் குழம்புல சேர்ப்போம். மீதி இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணிவிடுவோம். ஏன் அப்படின்னா தலை வால் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண முடியாது இல்லையா, அதனால் குழம்புல போட்டோன்னா சீக்கிரமே வெந்துடும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் ஊற்றுற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன். சுடுதண்ணி வந்து ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். பச்சை தண்ணியில் நீங்கள் ஊற்றினாலே வந்து மீன் குழம்பு வந்து வெந்துடும்.
பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அந்த எண்ணெய்லாம் வந்து மேலே வந்திருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக எண்ணெயாக இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. கீழே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இருக்கும், மேலே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கட்டு வந்து வந்திருக்கும். அது என்ன நீங்கள் சொல்லுவீங்க, தரைன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கும் மேலே எண்ணெய். எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. 15 நிமிஷம் கழித்து வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப ஃபுல்லாக கொதி வர வரைக்கும் விடாதீங்க, இல்லைன்னா அந்த மாதிரி எண்ணெய் வந்து வராது. கொஞ்சம் வந்து லைட்டாக கொதி வந்தவுடனே உடனே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சே வந்து மீன் குழம்பு வந்து வேக விடுங்க. 15 நிமிஷத்தில் வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைஸில் வயமே வந்து அதாவது சாதத்துக்கும் நான் வந்து தட்டில் ஊற்றி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே ரெட் கலரில் ஏன் இருக்குது குழம்பு அப்படின்னா நம்ம ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா செகப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. அதிகமாக வந்து காரசாரமாக வந்து இந்த மாதிரி சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் காரசாரமாக சாப்பிட்டாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து புளி தண்ணி வந்து ஊற்ற மாட்டோம், ஊற்றாம தான் நாங்கள் வந்து குழம்பு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். Like and subscribe பண்ணுங்கள். Thanks for watching friends. Bye.